இந்த வீடியோவை வழங்குபவர் நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் ஆன் ரோட் சைட் ஃபார்ம் லேண்ட்ஸ் 12 லட்சம் முதல். உங்களுக்கு நேரேட் பண்ண ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு இருக்கும் பொழுது ஏதாவது ரீசன் சொல்லி நோ சொல்லுவீங்களா? பிரச்சனையாயிரும் கூட ஒர்க் பண்ண ஒரு பர்சன் தான்றதுனால கிரஷ் வந்திருக்கு. அதை நான் அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன். அதனால எஸ் ரீடிங் கமெண்ட்ஸ் பாசிட்டிவா நமக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சோ அதே மாதிரி தான் நெகட்டிவும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஹேட்ரட் வேர்ட்ஸும் வரும்ல, அது ஐயோ பயங்கரமா வரும். நல்லா ஸ்கூல் ட்ரெஸ் பண்ணி போட்டுட்டு பண்ணும்போதே வேற லெவல்ல வந்திருக்கு. நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன் போட்டா தெரியும். நல்லா நிறைய பார்த்து சிரிச்சிருக்கேன். எனக்கு அசிங்க அசிங்கமா கேட்பாங்க. சரி, உங்க வீட்டுல உங்க அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, உங்களுக்கு பொண்ணு இருக்கும், எல்லாருமே இருக்கும், நீ எப்படி இன்னொருத்தவங்களா அந்த மாதிரி கமெண்ட் பண்றன்றப்ப நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு உட்காந்து என் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது பெரிய விஷயம் ப்ரோ. ஆக்சுவலா நைட் 1 மணிக்கு நானே தூங்கியிருப்பேன். ஒரு பக்கம் எஸ் இருக்கும், ஒரு பக்கம் நோ இருக்கும். ரொம்ப பார்த்த ஒரு இதுதான், ரொம்ப எக்ஸ்பிளேட்டரி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஸ்கிரிப்ட் பிடிக்கல, உங்களுக்கு நேரேட் பண்ண ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு இருக்கும் பொழுது ஏதாவது ரீசன் சொல்லி நோ சொல்லுவீங்களா? இத்தனை எஸ் இத்தனோ என்னமா ரீசன் சொன்னீங்க பிரதர்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்கேன். அதான் 4-5 ரீசன் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ளோவில். அவன் கன்வின்ஸே ஆக மாட்டான் ஆப்போனண்ட்ல இருக்கவன் ப்ரோ. அப்புறம் அதான் ப்ரோ டேட்டு ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னு சொல்றது. அப்புறம் ஒரு பாயிண்ட் மேல அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே ரைட். நேரத்துல வேற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆயிட்டோம். கண்டிப்பா பண்ணிருப்பேன். சோ தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப சாரி ப்ரோ. நீங்க என்ன ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு தெரியும் அது நம்மளுக்கு செட் ஆகாது, ஆடியன்ஸ் ரீச் ஆகாதுன்னு தெரியும். வேண்டாம்னு சொன்னால் இல்லை மேம் நான் உங்களை நினச்சி தான் கதை எழுதினேன்னா சொல்லியிருக்காங்க. எனக்கு அது கஷ்டமாயிடும். நோன்னு என்னால் சொல்லவும் முடியல. சொன்னாலும் நல்லா இல்லாட்டி பேமெண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாச்சும் பேசி தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் வச்சா ஓடுற மாதிரி ரீல் கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி பேசி கொஞ்சம் ஸ்கிரிப்ட்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை ஓட வைக்க அதை பண்ணி பெட்டர் பண்ணலாம். நம்ம நினச்சா அதை பெட்டர் பண்ணலாம். அதனால் அப்படி பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் நீங்கள் ஒழிச்சு வச்சிருக்கீங்க. என்னங்க அடிஷ்னல் சீட் வாங்கி ஒழிச்சு வச்ச மாதிரி? எஸ் தான், எஸ் தான் சொன்னேன். மேக்ஸிமம் நான் ஊரில் இல்லை, அந்த டைமில் ஊரில் இருக்க மாட்டேன், வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அதே தான் டேட் இல்லைன்றது தான் யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவேன். இங்கே கூப்பிட்டப்ப சொன்னீங்களே அந்த மாதிரியா? இங்கே கூப்பிட்டோம். நீங்கள் சேனல் மேலே சேனலில் விட மாட்டுறாங்க ப்ரோ அப்படி சொல்லி பார்ப்பேன். அது மூலம் உட்மா கம்பெனியாக பார்ப்பேன். இதுக்கு மேலே போக மாட்டாங்களா தெரிஞ்சிச்சுன்னா இல்லை ப்ரோ சேனலில் விட மாட்டுறாங்க, ஏன்னா திட்டுங்க ப்ரோ அவங்கள அப்படின்ட்டு. நானும் அதே தான். அதே தான் கோ ஸ்டார் இருக்காங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணுறோம். கோ ஸ்டார் மேலே எனக்கு க்ரஷோ லவ்வோ வந்திருக்கா? எஸ் நோ 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 ஜஸ்ட் எஸ்ஸை முடிச்சிருவோம். யார் இல்லை வந்திருக்கு இப்போ கோ ஆர்டிஸ்டன்ல இப்போது ஸ்பாட்லைன் நடிச்சிட்ருப்பாங்களே இவங்கள நம்மளோட கோ ஆர்டிஸ்டாக நடிக்க வைக்கலையே அப்படிலாம் கூட வந்திருக்கு.
வந்தது. ஆனால் அந்த என்ன சொல்ல எக்ஸ்பிரஸ் பண்ற அளவு வந்து இது கிடையாது. இது நல்லா இருக்கு, இந்த சாரி உங்களுக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான், இந்த அளவு தான் இருக்கும், லிமிட்டட் அவ்வளவுதான். இந்த யாரு ப்ரோ? யாரு என் பேர் வேணாங்க, பிரச்சனை ஆயிரும். அதனால என்ன மேட்டர்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிசி இருக்கு. நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ள போயிட்டோம், ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம்னா அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்க யாருக்கு மேலேயுமே வந்து இந்த லவ் கிரஷ் அது வரக்கூடாதுன்னு ஒரு விஷயத்துல வந்து நான் ஃபோக்கஸ்டா இருக்கேன். பட் எதனால எஸ் காமிச்சேன்னா, அந்த டைம்ல நான் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணல, அவ்வளவுதான். அதனால ஒரு ப்ராஜெக்ட்ல நான் இல்லை, பட் கூட ஒர்க் பண்ண ஒரு பர்சன் தான்றதுனால கிரஷ் வந்திருக்கு. அதை நான் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், அதனால எஸ் அவ்வளவு. திட்டிருக்காங்க நிறைய பேரு, கொஞ்சம் ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். பட் என்ன பண்றது, அவங்கதான், அவங்களாலதான் வந்து நம்ம வெளியே தெரியறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது. எனக்கெல்லாம் பயங்கரமா வந்திருக்கு. நான்லாம் ஸ்கூல் ட்ரெஸ் பண்ணி போட்டுட்டு பண்ணும் போதே வேற லெவல்ல வந்திருக்கு. நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன் போட்டா தெரியும். பட் அது என்ன பண்றது, நீங்க சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் அது ஒரு எக்ஸாம் பேப்பர், அதை நம்மளை இவால்வேட் பண்ற மாதிரி எல்லா கமெண்ட்டும் பார்த்து நான் அஃபண்டோ இல்லை அப்படியே மைண்டுக்கு ஏற்றிக்க மாட்டேன். நான் அங்கே அந்த இடத்துல பண்ணியிருக்கிறத ஒருத்தங்க அப்ரிஷியேட்டோ இல்லை இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லை இது இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு சொல்றது மட்டும் எனக்கு ரீசனபிளாக இருந்தால் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆனவேன். அது ஓகே. நல்லா நிறைய பார்த்து சிரிச்சிருக்கேன். எனக்கு அசிங்க அசிங்கமா கேட்பாங்க, என்னென்னமோ வராமா இந்தியா ஓகே வர்ணிச்சிருக்கீங்க ஃபைன். எக்ஸ்ட்ரீம் போனா லைட்டா ஹர்ட் ஆகும், பட் இருந்தாலும் அவங்க அவ்வளவுதான், நம்ம எடுத்துக்கிறதான். சரி, உங்க வீட்டுல உங்க அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, உங்களுக்கு பொண்ணு இருக்கும், எல்லாருமே இருக்கும். நீ எப்படி இன்னொருத்தவங்களா அந்த மாதிரி கமெண்ட் பண்றன்றப்ப நீ அங்க போச்சு, உனக்கு அந்த வேல்யூவே கிடையாதுன்றப்ப நான் என்ன பூஸ்ட் பண்ணி பண்ணி தவிர நம்ம அப்படிலாம் இல்ல அப்படின்னு கொஞ்சம் போயிடுவேன். நானும் சிரிச்சிருவோம் ப்ரோ, ஜாலியா சிரிச்சிருவேன். எனக்காக டைம் எடுத்து கமெண்ட் பண்ணிருக்கேன். கெட்ட வார்த்தை அழகா பிக் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, புதுசா இருக்கு. இது நியூ வேர்ட் ஃபவுண்ட். கவிதை கவிதை மாதிரி அனுப்புவாங்க கெட்ட வார்த்தையிலேயே. ப்ரோ, அவன் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு உட்காந்து என் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணிருப்பான் ப்ரோ. அது பெரிய விஷயம் ப்ரோ. ஆக்சுவலா நைட் 1 மணிக்கு நானே தூங்கியிருப்பேன். நீ என் வீடியோ பார்த்துருக்க, பார்த்து கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கேன்னா எவ்வளவு பெரிய மனசு அவனுக்கு. அதனால பாராட்டுவோம் ப்ரோ. நான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸா இருந்துச்சுன்னா எடுத்துப்பேன், நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்காக இன்னும் பெட்டரா கொடுத்து பார்ப்பேன். நெகட்டிவா இருந்துச்சுன்னா பாத்துக்கோ. ஓகே, எத்தனை மணிக்கு பண்ணிருக்கா? 1 மணிக்கு. சூப்பர்பா. ஐடியாஸ் 3D கான்டென்ட் பண்றது அப்படின்றது என் கிட்ட இருந்தது ஒருத்தன் 3D பண்ணிட்டான், இல்ல அவங்கள்ட்ட இருந்தது நான் நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்போம், இன்ஸ்பயர் ஆகி நான் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி தான் கான்டென்ட் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா? கான்டென்ட் நான் 3D எடுத்திருக்கேன். நோ, திருடுறது இல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது. நீங்க சொல்லுங்க அப்போ. பயங்கரமா பண்ணிருப்பாங்க. இது நம்ம வந்து இந்த ஊர்ல இப்படி பண்ண முடியாது, இதை நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்றது நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணதுதான். எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ஆக்டர் எனக்கு பிடிக்கும், நான் அவரை மாதிரி வளரணும்னாலே அது ஆப்வியஸா அதுவும் ஒரு வகையான இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா நம்ம அதுல என்ன பெஸ்டா கொடுக்கணும்ன்ற ஒன்னு இருக்குல்ல, நான் அதை மாத்தி வேற மாதிரி தரேன், அதை வச்சுக்கோ, அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ண வேண்டியதான் ப்ரோ. அண்ட் டியூரிங் தி ஷூட் அன்கன்ட்ரோலபிள் லாஃப்டர்னால இந்த டேக் வந்து அதிகமா போயிட்டே இருந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அன்கன்ட்ரோலபிள் லாஃப்டர் எல்லாம் எஸ் நீ ப்ரோ, நீ என்ன மாத்திக்கிட்டு ட்ரிப் பண்ணல, எஃபோர்ட் எடுக்க வேணாம், இதே காட்சி இல்ல நினைக்கிறேன். அது அவர் பேசுறப்ப நாங்க எங்க மூணு பேருக்குமே சம சிரிப்பு, கண்ட்ரோலே பண்ண முடியல, சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல எதுவுமே. இத்தனைக்கும் எங்களுக்கு க்ளோஸ் கூட இல்ல, அவருக்கு தான் க்ளோஸ் போகுது, அவர் எங்களை பார்த்து சிரிச்சிடுறாரு. என்னன்னா அது எந்த ஒரு ஷோல்டர் ஷாட், நாங்க இப்படி நிப்போம், எங்க பின்னாடி மட்டும் தான் கேமரா இருக்கும், அவர் அங்க இருப்பாரு, சிரிப்புல ஷோல்டர் ஆடுது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால. அந்த அந்த சீன் வந்து அவருக்கு க்ளோஸ் வந்து எங்க மூணு பேருமே வெளியே அனுப்பிட்டு தான் எடுத்தாங்க. மூணு பேருமே கண்ட்ரோல் பண்ண முடியல, தனியா எடுத்து. மேம் வந்து இவனை அடிக்கலாம் செஞ்சாங்க, அடிச்சு டேய் சிரிக்காத நான் அடிக்கிறப்பயே சிரிச்சுட்டு தான் இருந்தாக்கா. முடியல சிரிப்பு வந்து, அது ஒரு சூப்பரான டைலாக் ப்ரோ. என்னன்னா எஸ்டிஆர் நடிச்ச படம் 10 தலை, இந்த பிரின்சிபலுக்கு சொட்ட தலை.
அதுக்கப்புறம் ஏதோ வால்ல எனக்கு என்ன எக்ஸ்ட்ரீமா சிரிப்பு வந்துருச்சுன்னா அந்த இதுக்கு முன்னாடி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரியல, பாத்ரூம் வால்ல வந்து பிரின்சல வரைஞ்சு ஜெட்டியோட வரைஞ்சிருப்பாங்களா, அதை வந்து காமிச்சாங்க. சோ அதை பார்த்துட்டு அவரை பார்க்கும் போது என்னால கண்ட்ரோலே பண்ண முடியும். அவருக்கு ஒரு ஒயிட் கலர் பனியன் வரைஞ்சு பிங்க் கலர் ஜெட்டி கலர் பண்ணி அதுக்கப்புறம் அதை விஷுவலா பார்த்துட்டு அவரை முன்னாடி நிக்க வச்சிருக்கோம். அவங்க சிரிச்சா நைட்டு 10 மணி ஷூட் ஹவுஸ் டைம் ஆகும், எல்லாமே நம்ம டே முடிடா அந்த இதுல தான் இருக்கும். அதனால மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிட்டு போறோம். நீ சிரிச்சா என் பொழப்பு சிரிச்சிருந்தா சீக்கிரம் முடிங்கடா போதுண்டா அப்படின்ற மாதிரி. ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்ல ஷூட் நடக்கும்போது தூங்கின மொமெண்ட் ஏதாவது இருக்கா? எஸ் 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 நீங்க ரொம்ப இதா சொல்லுங்க. இன்ட்ரஸ்டிங். சம்டைம்ஸ் தூங்கிருக்கேன், எனக்கு சீனே இருக்காது, காலையில இருந்து வெயிட் பண்ணுவேன் சோ சீன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து தூங்கிடுவேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து நைட்டு முன்னாடி நாள் வந்து நைட் வரைக்கும் போகுமா ஷூட்டு, சரி ஓகே நம்மளுக்கு எப்படியோ ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நைட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் எனக்கு போனை தான் நோண்டிட்டு இருப்பேன் நான், அதனாலவே தூக்கம் இருக்காது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேப் கிடைக்கிற டைம்ல தூங்கிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் மேல இருப்போம். ஸோ வந்துட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு போதுன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்காது. ஸோ நான் சும்மா இருப்பேன் 6 மணி வரைக்கும், பிளஸ் போற வரைக்கும் யாருக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கே எப்படி இருந்தாலும் கரெக்ட் டைம்க்கு போயிடணும். அதனால இவங்களுக்கு தான் ஷார்ட் 8 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுன்னு அவங்களே சொல்லிட்டு போயிடுவாங்க, நாங்க தூங்கிடுவோம். அந்த மாதிரி தாண்டி ஃபர்ஸ்ட் போய் தூங்கலன்னா பெட் கிடைக்காது. ஆமா, அண்ட் டெக்னிக்கல் கிளிச்னாலயோ இல்ல ரீடெக்ஸ்னாலயோ என்டையர் எபிசோட்ஸே திரும்ப ரீஷூட் பண்ண மொமெண்ட் ஏதாவது இருக்கா? எபிசோட் ஆக்சுவலா கார்டு வந்து இதுவாயிடுச்சுன்னு சொன்னாங்க, ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் அதை ஹார்ட் டிஸ்க் வந்து ரெடி பண்ணலான்னு சொன்னால் டோட்டலாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஆயிடும்ப்பா 70,000 எடுத்து வை. ஏன்டா டே அதை நான் வீடியோவில் போட்டு திரும்பி வீடியோ எடுத்துருவேன்டா 40,000 தான் சொல்லி திரும்பி ரீஷூட் போன அனுப்புவேன். கிட்டத்தட்ட நரகம் தான் எடுத்தாங்க. போட்டோ எடுக்க வச்சு இன்னும் கிட்டப்போ இன்னும் கிட்டப்போ அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நிறைய நடந்திருக்கு எனக்கு. எனக்கு அதனாலே இன்னும் இதுதான் ஆடிஷனான்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை வழங்குபவர் நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், ஆன் ரோட் சைட் ஃபார்ம் லேண்ட்ஸ், 12 லட்சம் முதல்.